வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, சின்ன சின்ன சேமிப்பெல்லாம் ஓகே, ஒரு 6 மாதத்துக்கு வந்து 50,000 சேமிக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோவை வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து நம்மளோட சேல்ரி, நம்மளுக்குன்னு ஒரு இன்கம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான சேவிங்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து நினச்சா நிச்சயமாக பண்ண முடியும். ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும், அவங்களோட சேல்ரியை அப்படியே எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரியான சேவிங்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். இருக்கிற குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு நம்மளால் எந்தெந்த பிஸ்னஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நாளைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பி திரும்பி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட சேனலை 82% அதிகமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலில் எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வரும் அப்படின்னா, மணி மேனேஜ்மெண்ட், மணி சேவிங் சேலஞ்ச், மணி சேவிங் ஸ்கீம், டே இன் மை லைஃப், மை வே ஆஃப் குக்கிங் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். எல்லாமே உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இன்னைக்கான டாபிக் உள்ள போலாம். நீங்க மாசம் 10,000 ரூபாய் மிச்சம் பண்றதுக்கு 10 டிப்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இதுல 10 ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால ஒன்ன கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க ப்ளீஸ் எனக்காக. இதுல ஃபர்ஸ்டா வர்றது வந்து சேல்ரி தான். சேல்ரியில என்ன இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சேல்ரி தான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ சேல்ரி வாங்கினாலும் பரவாயில்ல, அதுலேருந்து நீங்கள் இப்போ மாதம் 10,000 ரூபாய் சேமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் இல்லையா, அதுலேருந்து 2,500 ரூபாயை எடுத்து வச்சுருங்க. இது ஒவ்வொருத்தவங்களோட சேல்ரியை பொறுத்தும் மாறுபடும். நீங்கள் உங்களோட சேல்ரியில் எவ்வளோ அமௌண்ட்டை எடுத்து வைக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்ச அமௌண்ட்டையே மறந்துடணும். இதுதான் இதில் முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களோட சேல்ரியிலேருந்து நான் 2.5 எடுக்க சொன்னேன் இல்லையா, உங்கள் சேல்ரி இப்போது 20,000 நினச்சிக்கோங்க, அதுலேருந்து 2,500 ரூபா போச்சு அப்படின்னா 17,500 ரூபா தான் உங்களோட சேல்ரி அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் உங்களோட செலவையே தொடங்கணும். மாதிரி முதல்லையே எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற காசில் நம்ம செலவு பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு பழக்கமாயிரும். இதுதான் நம்மளோட வருமானம் அப்படின்னு நினச்சி நம்மளும் செலவு பண்ண ஆரம்பிச்சிருவோம். யாருக்கும் கடன் ஒன்று இருக்க தான் செய்து, கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. எனக்கு கடன் இருக்குது, என்னாலெல்லாம் சேமிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எப்போவுமே சேமிக்க முடியாது. சேமிக்கணும்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் உங்களால் சேமிக்க முடியும். 2, நம்மளோட வீட்டு வாடகை தான். இதில் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி வீடு பார்க்குறோமா, இல்லாட்டி மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக வீடு பார்க்குறோமா, இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா வந்து நோட் பண்ணிக்கணும். நேரத்தில் நம்ம இருக்க போகிற வீடு வந்து நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கா அப்படின்றதையும் நோட் பண்ணுங்கள். வாடகை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் வீடை பார்த்து வச்சுருந்தோம்னாலும் அது நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் இல்லையா, அது வந்து அனாவசியமாக ட்ராவல் எக்ஸ்பென்சஸில் அதிகமாக போய்கிட்டே இருக்குது. நம்மளோட சம்பளத்தில் 3/4 பணத்தை காலி பண்ணுறது வீட்டு வாடகை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதிகமான பணத்தை நம்ம வீட்டு வாடகைக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் சொந்த வீடு வாங்கணும், இதுதான் உங்களோட கனவாக இருந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வாடகையை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி அந்த பணத்தை மிச்சம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இன்னும் நிறைய அமௌண்ட்டை வந்து சேர்க்க முடியும். நீங்கள் பெரிய வீட்டை பார்த்துட்டு அதை மெயின்டைன் பண்ணவும் முடியாது, அதுக்கான வாடகை கொடுக்கவும் முடியாது. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? வீடு சின்னதாக இருந்தாலும் அதை நல்லா வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ணவும் முடியும். அதே நேரத்தில் நம்மளோட பணமும் இந்த இடத்துல ரொம்பவுமே மிச்சமாகுது. ஸோ வீட்டு வாடகையை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க ஃபஸ்ட்டாக. அடுத்து 3வதாக, நம்மளோட பணத்தை காலி பண்ணுற விஷயம் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்குகிற பலசரக்கு ஐட்டம். இதை வந்து நான் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறதுக்கும் பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடையில் வாங்குறதுக்கும் எந்த அளவு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வித்தியாசம் வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டியிருந்தேன். அதே மாதிரி எந்த பொருளை எப்படி வாங்கணும் அப்படின்றதையும் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இதுக்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் கிட்டத்தட்ட 2,200 ரூபாய்க்கு வாங்கின பொருள், இதே இது நான் பக்கத்து கடையில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இதே இதை நான் வந்து 3,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். 2,200 ரூபாய்க்கேவும் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா
4000 ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னா 1400 ரூபாய் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு மாதத்துக்குன்னு பண்ணாலும் ஒவ்வொரு மாதமும் இந்த அமௌண்ட் வந்து நம்ம மிச்சப்படுத்தணும் அப்படின்னா இதுவே மாத கடைசிலையும் வருஷ கடைசிலையும் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு செலவை பண்ணும்போது இந்த செலவு இந்த இடத்துல பண்ணோன்னா கரெக்டாக அப்படின்றத பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட பணம் வந்து வீணாக செலவு பண்ணுறத நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளோட சேவிங்ஸும் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது நாலாவதாக வர்றது வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறது, ஃப்ரூட்ஸ் வாங்குறது, ஸ்நாக்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்துலையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த பொருளை எங்கே போய் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து விலை கம்மியாக கிடைக்கும். அதே நேரத்தில் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறதேவும் நல்லா சாப்பிட்றதுக்காக தான் இல்லையா? அந்த விஷயத்த நம்ம சாக்ரிஃபை பண்ணி அப்படி ஒன்றும் அவசியமாக நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எந்த பொருளை எப்படி வாங்கணும், எந்த பொருளை பேரம் பேசி வாங்கணும், எந்த பொருளை எந்த இடத்துல வாங்கணும் இப்படின்னு ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம ஏமாறாமையும் இருப்போம், நம்மளோட பணத்தையும் வீணாக போகாமல் நம்மளோட பணமும் வீணாக போகாமல் இருக்கும். அந்த வகையில் நம்மளோட சேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது 5th வந்து கரண்ட் பில். கரண்ட் பில்லை எந்த அளவு மிச்சப்படுத்துகிறோமோ அது நம்மளுக்கும் நல்லது, இந்த நாட்டுக்கும் நல்லது தான் இல்லையா? கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணிட்டோம். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். எதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கரண்ட் பில் ரொம்பவுமே மிச்சமாகும் அப்படின்ற எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும். அதே நேரத்தில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம எந்த அளவு வந்து அமௌண்ட்டை பே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் கரண்ட் பில் அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அடுத்தது வந்து கேஸ் பில்லும் மொபைல் பில்லும். கேஸ் பில்லை எந்த அளவு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எந்த பாத்திரத்தில் நம்ம சமைச்சா கரண்ட் பில் வந்து கம்மியாகும், அதே நேரத்தில் என்னோட கேஸ் சிலிண்டர் எப்படி 3 மாதம் வருது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சிலிண்டரும் நிறைய நாள் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து மொபைல் பில். மொபைல் பில் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும். இதில் போஸ்ட்பெய்ட் எடுத்து நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். இதுக்கும் நம்ம வந்து ஜியோவோட போஸ்ட்பெய்ட் பிளான் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கிறோம், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து வீட்டில் சும்மா வச்சிருக்கிற டிவி. ஏன்னா எல்லார் கையிலையும் மொபைல் வந்துருச்சு, மொபைலில் தான் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் நம்ம டிவிக்காக ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது வந்து ஒரு தேவையில்லாத செலவு தான் இல்லையா? இந்த மாதிரி நம்மளோட தேவையில்லாத செலவெல்லாம் குறைச்சோம் அப்படின்னா நம்மளால் நிறைய அமௌண்ட் வந்து மிச்சப்படுத்த முடியும். இது 7th வர்றது வந்து அவுட்டிங். அவுட்டிங் வந்து எப்படி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சும்மா சும்மா வெளியில் போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த தேவையில்லாத செலவு தான் இல்லையா? அவுட்டிங்காகவும் நம்மளோட ட்ராவல்காகவும் எவ்வளோ வந்து பட்ஜெட் போட்டு வச்சுருக்கோமோ அந்த பட்ஜெட்டுக்கு உள்ளே வர்ற மாதிரி தான் நம்ம செலவு பண்ணணும். ஏன்னா அதை விட அதிகமாக போச்சு அப்படின்னா நம்மளோட பட்ஜெட்டில் வந்து அது க்வெஸ்சன் மார்க் தான் இல்லையா? அதுக்கான பணத்துக்கு எங்கே போவோம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறமா நம்மளோட அவுட்டிங் வந்து நிறைய நாள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து நல்லா ஸ்மூத்தாக போகும். இதுக்காக எங்கேயுமே போகாமல் எதையுமே குழந்தைங்களை அனுபவிக்க விடாமல் இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லலை, இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். இது வந்து இந்த மாதத்துக்கான பட்ஜெட்டோட நம்ம அதிகமாக போய்கிட்டு இருக்கிறோம், இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் யோசிக்கணும். செலவே இல்லாத நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பார்க்குக்கு போகலாம், கோவிலுக்கு போகலாம், இந்த மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போய் அவங்கள பழக்கப்படுத்தலாம். அதை விட்டுட்டு நிறையா காசு செலவாகும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அது நம்மளோட தப்பு தான் இல்லையா? இப்போ எல்லாம் நம்ம செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கஷ்டமும் பட்டுக்கிட்டு மாத கடைசி ஆனவுடனே யாருக்கிட்ட காசு கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து நிற்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய தப்புன்னே சொல்லுவேன். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான். யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம செலவு பண்ண போகிறது கிடையாது. நம்ம பண்ணுற செலவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும், நம்ம சம்பாதிக்கிற பணம் நமக்கான வேலையை பார்க்கணும். அடுத்து 8th
வர்றது வந்து ஷாப்பிங். இப்போல்லாம் நம்ம சும்மா சும்மா ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது நம்மளுக்கு தேவையா, பழசெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் புதுசாக ஏதோ ட்ரெண்டிங் வந்துருச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கிட்டாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆசைகள் வந்து நம்மளை தூண்ட ஆரம்பிங்க. எந்த ஒரு பொருளையும் வாங்குறதுக்கு முன்னாடி ஷாப்பிங் விஷயத்தில் அது உங்களுக்கு தேவையா, வாங்கினீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் வந்து அதை யூஸ் பண்ணுவீங்க, வாங்கி அப்படியே வீட்டில் வச்சுருவீங்களா அப்படின்னு எல்லாத்தையுமே யோசிங்க. ஏற்கனவே இந்த மாதிரி வாங்கின பொருட்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோமா, எதெல்லாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. இந்த மாதிரி உங்களை நீங்களே கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன தேவை, என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதை மட்டும்தான் நீங்கள் வாங்குவீங்க, தேவை இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் வாங்கி சும்மா வச்சிருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஷாப்பிங்கான பணமும் நம்மளுக்கு மிச்சமாயிருது. அடுத்தது வந்து ஒன்பதாவது ஹோட்டல் ஃபுட். இதில் என்ன அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள், நம்ம அவுட்டிங்காக போவோம், வீட்டில் வந்து எதையும் சமைச்சிருக்க மாட்டோம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுவோம். இது ஒரு தடவை பண்ணோம் அப்படின்னா ஓகே, இதே இது ஒவ்வொரு வாரமும் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுது. அதே மாதிரி நம்மளால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமாக நம்மளால் முடியலை அப்படின்னா ஹோட்டலில் வாங்குறது ஓகே. இப்போ நம்ம சமைச்சு கொடுக்கறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பழக்கமாயிரும். அடுத்தது இந்த மாதிரி பண்ணலாம், என்ன அப்படின்னா வீக்லி வீக்லி வந்து நம்ம நான்வெஜ்ஜுக்குன்னு சொல்லி அமௌண்ட் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்லாம். அது வந்து நல்ல ஹோட்டலாக இருக்குது, ஹைஜீனிக் அப்படின்ற பட்சத்தில் மட்டும். எல்லோரும் நம்மளுக்கு ஒரு நாளாவது லீவ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஹோம் மேக்கராக இருக்கிற நம்மளும் லீவ் எடுத்துக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆனால் அதுவும் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும். நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட முடியாத ஃபுட்டு இருக்கும் இல்லையா, அதை மட்டும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுங்க. உங்களால் சமைக்க முடிகிறத வீட்லேயே சாப்பிடுங்க. இதை போய் நம்ம காசு கொடுத்து இவ்வளோ காணும் வாங்குறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து நம்ம வாங்க மாட்டோம். அடுத்தது நம்பர் 10, நம்மளோட குழந்தைங்களுக்காக பண்ற ஒவ்வொரு செலவுமேவும். அதுல முக்கியமா வந்து ஸ்கூல் ஃபீஸ் தான் வருது. இந்த ஸ்கூல் ஃபீஸ் நம்மளால இந்த ஸ்கூல்ல படிக்க வச்சோம் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ண முடியும் அப்படின்னா தான் அந்த ஸ்கூல்ல நம்ம சேர்க்கணும். அதை விட்டுட்டு கடன் வாங்கியாவது படிக்க வைப்போம் அப்படின்னு நினைச்சா இந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம் தான் அர்த்தம். பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்கள்லாம் இந்த ஸ்கூலில் தான் படிக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட வருமானத்தை விட இந்த இடத்துல அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிக்கும். கடன் கடன் சொல்லி கடனோட பாதையை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கிறோம். படிக்கிற குழந்தைங்க எங்கே இருந்தாலும் படிக்க தான் செய்வாங்க. நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல்லையேவும் நல்ல விதமான எஜுகேஷன்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. அதுல பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா தான் எஜுகேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது அவங்களுக்கான டிரெஸ்ஸஸ். அவங்களுக்கு என்ன டிரெஸ் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து வாங்கி கொடுக்க கூடாது. அவங்களுக்கு எந்த டிரெஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றத பார்த்து வாங்கணும். அதே மாதிரி வளர்ற குழந்தைங்களுக்கு அதிகமா டிரெஸ் வாங்கி வச்சா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ அவங்க வளர வளர அவங்களோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி டிரெஸ்ஸஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஒரு நாள் பிறந்த நாளுக்காக அவ்வளோ கிராண்டா பார்க்குறவங்க அட்ராக்ஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம். அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, குழந்தைக்கும் அது வேஸ்ட்டு தான். அவ்வளவு காசு செலவு பண்ணி அந்த பிறந்த நாளாக இருக்கட்டும், அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற பொருட்களாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே ஒரு நாளில் வேஸ்ட்டாக தான் போகுது. அதுக்கு பணமாக இருந்தாலும் அந்த குழந்தைங்களோட பேரில் அக்கௌண்ட்லையோ இல்லாட்டி அவங்களுக்காக ஒரு ஜொல்லோ வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களோட லைஃப் லாங் அவங்க கூடவே வரும். அடுத்தது ஃபுட்டு. இந்த ஃபுட்டு வந்து குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் நம்ம இப்போல்லாம் பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மெல்லாம் அப்படியே வளர்ந்தோம், அவங்களுக்கு ஒரு சாப்பாடு, நம்மளுக்கு ஒரு சாப்பாடு. இந்த மாதிரி செய்யும் போது டைமும் வேஸ்ட்டு, கேஸும் வேஸ்ட்டு, நம்மளோட ஹெல்த்துக்கும் அது நல்லது கிடையாது. இப்போ பாரு கிச்சனில் இருந்தோம் அப்படின்னா நம்மளை நம்ம க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு எப்போ நம்ம டைம் கொடுக்க போகிறோம். அதனால் குழந்தைங்க பிறந்து வளர ஆரம்பித்து எப்போ அவங்களோட ஃபுட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போவேவும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதையேவும் உங்களோட குழந்தைங்களுக்கு
கொடுத்து பழக்கம் பண்ணுங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஃபுட். நான் சொன்ன இந்த 10 விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் நிச்சயமாக ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். இதுக்கு நான் கேரண்டியும் நீங்கள் லைவாக பண்ணலாம் என் கூட சேர்ந்து அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்னால் இப்போ இந்த சேலஞ்சை வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதுக்கான ரீசனை வந்து நான் ஏற்கனவே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவேவும் சேலரி கரெக்டாக வரல. சேலரி கரெக்டாக வந்து ஆல்ரெடி வச்சுருந்தோம் கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சரி பண்ணி எனக்கு வர்றதுக்கு வந்து இன்னொரு 2 மந்த் வரைக்கும் ஆகும். ஸோ செப்டம்பர்லேருந்து நான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி உங்கள்கிட்ட லைவாகவேவும் என்னால் இவ்வளோ அமௌண்ட் வந்து மிச்சப்படுத்த முடிஞ்சிருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவரைக்கும் என்னதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் ஒவ்வொரு மாதமும் நம்மளோட மணி சேவிங்ஸை தொடர்ந்து பண்ணத்தான் போகிறோம். அதில் நம்மளால் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து சேர்க்க முடிஞ்சிருக்கு அப்படின்றத இந்த மாதத்தோட கடைசியில் பார்க்கலாம். இன்றைக்கான மணி சேவிங்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்களா? இன்றைக்கோட நம்மளோட ஒரு வாரம் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு வாரத்தோட அமௌண்ட்டை நீங்கள் எல்லோரும் கரெக்டாக எடுத்து வச்சுருப்பீங்க அப்படின்னு நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் உங்களை நம்புகிறீங்களா? உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவு யூஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். நாளைய வீடியோவில் சந்திப்போம். பை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க.